உங்ககிட்ட வந்து நாங்க ஒரு போட்டோ காமிக்க போறோம். அந்த போட்டோல இருக்கிற நபரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது பேசலாம், இல்ல அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்தாரு அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பேசலாம், இல்ல தெரியாதவர் அப்படின்னா அவரை தெரிஞ்ச மாதிரி கூட நீங்க பேசலாம். அதுக்கப்புறமா இன்னொரு போட்டோ நாங்க காட்டுவோம். சோ நீங்க முதல்ல பேசின நபருக்கும் இரண்டாவது பேச போற நபருக்கும் உங்களை கனெக்ட் பண்ணி பேச போறீங்க, ஓகேவா? அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவர்தான் அவங்க அப்பாவே, அவங்க அப்பாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம், அதனாலதான் அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன், தள்ளியே இருப்பேன். ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருடி சும்மா எடுத்து இது பண்ணி பாக்கலாம்னு பாக்குறேன், திடீர்னு அப்புறமா தான் தெரியுது இவர் வந்து முத்துப்பாண்டியாமே கில்லி படத்துல பயங்கரமான எல்லாரையும் விரட்டி விரட்டி இதுக்கு விட்டு வராங்க. அடுத்து வந்து ஹலோ, யூ ஆர் ரெடி, யுவர் ஃபர்ஸ்ட் போட்டோ ஐ வில் டேக், கம் ஆன் ஸ்பீக். ஓ இவங்களா? இவங்க அப்பப்போ பாக்கு வாக்கிங் வருவாங்க, நான் பாத்திருக்கேன், என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்ல ஆக்ட்ரஸ், எல்லாருக்கும் அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். இவங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்ப வந்து நான் எல்கேஜி, இவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு சீனியர் அவங்க. ஆமா, எல்கேஜி? நான் எல்கேஜி, அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க. அப்பவே அக்கா அக்கா நல்லா பேசிட்டு இருப்பேன். ஒரு தடவை நான் ஏர்போர்ட் வழியா போயிட்டு இருந்த போது அவங்க கார்ல போயிட்டு இருந்தாங்க, நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். எங்க போறீங்கன்னு கேட்டேன், பிளைட்ல போறேன்னு சொன்னாங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க, டிக்கெட்ல போடான்னு சொல்லி கழட்டி விட்டு போயிட்டாங்க. சோ அதுல இருந்து நான் வீட்டுல ஒரு பொம்மை பிளைட் வாங்கி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா சந்திரமுகி படம் பார்த்தா அந்த நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்காச்சும் ஒரு நாள் நயன்தாராவை பார்த்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு சுடியா சுடியா சுத்திட்டே இருக்கும் போது பார்த்தா ஒரு ஸ்டுடியோலாம் வடிவேல் அண்ணன் ஷூட் போயிட்டு இருக்குது. அவர்கிட்ட நேரா போயிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு இருந்துச்சு, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சேன். அவர் கூப்பிட்டு என்ன கைய பிடிச்சிருத்தியா அப்படின்னு கேட்டாரு. இல்லங்க நான் தண்ணி கேட்டேங்க, கைய பிடிச்சிருத்தியா? இல்லங்க தண்ணி கேட்டேங்க, கைய பிடிச்சிருத்தியா? இல்லங்க தண்ணி கேட்டேங்க, கைய பிடிச்சிருத்தியா? இந்த கேமை கரெக்ட்டா புரிஞ்சிட்டு விளையாண்டது நம்மளுடைய சுரேந்தர் அவர்கள் தான். அப்ப கைய பிடிச்சிருந்தியா, இப்ப கைய இருக்க முடியாத அளவுக்கு. ஓகே, அடுத்து ஸ்ருதி அவர்களே, உங்களுக்கான புகைப்படம் ஃபர்ஸ்ட் ரெடி. ஐயோ, இவருக்கு சண்டை சொல்லி கொடுத்தது நான் தான். ஜாகி ஜாகி, நான் குங்ஃபு எல்லாம் கொஞ்சம் அவர் எங்கிட்ட வந்தாரு, எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட் எல்லாம் ஆட சொல்லி தருவீங்களா எனக்கு சுத்தியோட அந்த ஸ்டோரி இன்னும் பயங்கரமா புடிச்சிருந்தது. அப்படின்னா பாத்துக்கோங்களேன்,
சூப்பர் பயங்கர கிரியேட்டிவிட்டி லெவலுக்கே அவர் பெரிய கை தட்டல்.